நடிகை அதுல்யா இப்பொழுது சாந்தன பாக்யராஜ் ஜோடியாக முருங்கைக்காய் சிப்ஸ் என்ற படத்தில் நடித்து வருகிறார். எதை சொல்ல டாக் லேசி ஒர்க் மோர் என் இரண்டு பாடல்கள் வெளியாகி இணையதளத்தில் சக்கை போடு போட்டு வருகிறது. இந்த நிலையில் கேண்டி போல உள்ள ட்ரெஸ்ஸில் பார்க்க அச்சசலாக கொரியன் மாதிரி இருக்கும் புகைப்படங்களை நடிகை அதுல்யா வெளியிட்டு வைரலாகி வருகிறார். மாஸ்டர் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்த நடிகர் சாந்தனு பாக்யராஜ் இப்பொழுது முருங்கைக்காய் சிப்ஸ் என்ற படத்தில் ஹீரோவாக நடித்து வருகிறார். கலகலப்பான காமெடி கலந்த குடும்ப திரைப்படமாக உருவாகி வரும் இந்த படத்தில் சாந்தனு ஜோடியாக நடிகை அதுல்யா நடித்து வருகிறார். இதுவரை நண்பர்களாக இருந்த அதுல்யா மற்றும் சாந்தனு முதல் முறையாக ஆன் ஸ்கிரீனில் பேராக நடித்து வருகின்றனர். இதில் பாக்யராஜ் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். லிவ் ராக் புரொடக்ஷன் தயாரித்துள்ளது. படம் வெளியாவதற்கு முன்பாகவே ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அடுத்தடுத்து இரண்டு பாடல்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. இதில் முதல் பாடலாக ஏதோ சொல்ல ஓரிரு மாதங்களுக்கு முன்பு வெளியாகி இணையதளத்தில் பட்டையை கிளப்பியது. மனதை வருடும் இந்த ரொமான்டிக் பாடலை லிப்ரா புரொடக்ஷன் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முதல் பாடல் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இரண்டாவது பாடல் சி ஒர்க் மோர் வீடியோ பாடல் வெளியாகியது. இதில் அதுல்யா மற்றும் சாந்தனு போட்டி போட்டுக்கொண்டு டான்ஸில் பட்டையை கிளப்பியிருந்தார்கள். படப்பிடிப்பு முற்றிலும் முடிக்கப்பட்டு இப்பொழுது பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது. படப்பிடிப்பு தளத்தில் எடுத்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அதுல்யா பகிர்ந்து வருகிறார். இந்த வகையில் பாடல் ஒன்றில் கேண்டி போல கலர் கலரா வண்ண உடையில் தொடை அழகு தெரிய பார்க்கவே வித்தியாசமாக அச்சியாசு கொரியன் பெண் போல இருக்கும் அதுல்யாவின் இந்த லேட்டஸ்ட் புகைப்படங்களை தற்போது வெளியிட்டுள்ளார். இதனை பார்த்து ரசிகர்கள் பார்பிகள் என வர்ணித்து வருகின்றனர். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.